ஜாக்கி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது கன்னட திரைப்படமான ஹீரோ திரைப்படத்துடைய வீடியோ மிஷன் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சமீபத்தில் இதை வந்து ஜி கன்னடாவில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், இப்போ இந்த படத்தினுடைய ஜானர் என்னென்னு பார்ப்போம்னா, இது வந்து ஒரு பிளாக் ஹியூமர் காமெடி ஃபில்ம். பட் இதில் வந்து என்னென்னா, மாபியா கதை வந்து இதில் வந்து பிரதானமாக இடம் பிடிக்கின்றது. இதனுடைய ஜானர் வந்து இதுதான். ஒன்றும் இல்லை, ஒரு கடந்த எக்ஸ் காதலியை வந்து துரோகத்தினால வந்து அவளை வந்து சாவடிக்கணும்னு போகிற நாயகன் என்ன முடிவு எடுத்தான் அப்படின்றது இந்த படத்துடைய ஒன்லைன். ஆக்சுவலி ஹீரோ திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் ஷெட்டி அவர் தான் வந்து பார்பர் கேரக்டர், அவர் தான் ஹீரோ, அவர் தான் ப்ரொடியூசர். ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கானவி லக்ஷ்மன். அவங்க வந்து டெபியூ இந்த படத்தில் வந்து அறிமுகம். அவங்க ஆக்சுவலி அறிமுகம் மாதிரி தெரிலங்க. சரி, ஐயோ, நம்ம இதுக்குள்ளே ஹீரோயின் பற்றி பேசலாம். ஸோ இவங்க பார்பர், அவருடைய காதலி வந்து நம்ம ஹீரோயின். இவங்க வந்து இவங்களை ஏமாத்திட்டு அவங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யார், டானை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் போய் ஹீரோயின் வந்து சாகடிக்கலான்னு போகிறாரு. ஆனால் போனால் ஹீரோயின் வந்து காதலி வந்து இன்னொரு பிரச்சனையில் மாட்டிக்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறாரு. தாடாட்டலும் தான் சாடா சதா ஆடும் இல்லையா, அந்த மாதிரி அவர் ஹெல்ப் பண்ண போகிறார். அந்த ஹெல்ப்பில் அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளிவந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூவை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து பரத்ராஜ். அவருக்கும் இந்த படம் வந்து அறிமுக படம். அவர் வந்து படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொல்லிட்டார், இந்த 2020 வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாபமுள்ள ஆண்டு தான் அது. யாருமே வந்து எல்லாருமே வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு ஆண்டாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் இந்த படத்தை வந்து பண்ணோம். 24 பேர் குரூப் மெம்பரோட அந்த படத்தை வந்து பண்ணோம். சிங்கிள் லொக்கேஷன் தான், சிக்மங்களூர் தான் இந்த படத்தை ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் லொக்கேஷனில் இந்த படத்தை வந்து எடுத்துருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு ஜாலிக்காக பண்ணியிருக்கோம், இது உங்களுக்காக ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். உண்மையிலே படம் வந்து எப்படின்னா, நிறைய ஆங்கில திரைப்படங்களுடைய ஸ்டைலில், அதாவது கண்டென்ட் படங்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பிளாக் ஹியூமர் வந்து எல்லாத்துலேயும் தெளிச்சு விட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா சில இடங்கள் வந்து நம்ம சிரிப்பாக நம்ம நினைக்கிறவங்க சில காட்சிகளை நம்ம வந்து சிரிச்சிடறோம். ரைட், ஸோ ரிஷப் ஷெட்டி அவர் வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த பார்பராக வந்து அந்த காதலியை நினச்சிக்கிட்டு ஷேவ் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு போய் பண்ணிட்டு பண்ணாமல் கழுத்தில் கத்தி வச்சுட்டு அவர் ஸ்டக்காகி நிற்கிறதுலே தெரியுது அவருக்கு ஏதோ மன உளைச்சல்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் காதலி ஏமாத்திருக்கலாம்ன்றாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க வந்து கொடுமையிலும் கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த காஃபி வந்து ஊற்றிக்கிறதுக்கு அப்புறம் கபாலும் தலையை பிடிச்சி அழுத்தி அதை கொடுமைப்படுத்துகிற அந்த காட்சிகள்லாம் வந்து நிஜமாலுமே சாட்டையெல்லாம் எடுத்து அடிக்கும்போது நம்மளுக்கே ஒலிக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக வந்து அந்த பைக்கில் வந்து இன்னொருத்தனை ஏற்றிட்டு வர்ற அந்த இடம், அவர் வந்து தூங்குறாரு அப்படின்னும் பொழுது அந்த அடியாலெலாம் போய் எப்போ வண்டி நிறுத்து பண்ணிட்டு ஓடுற அந்த இடமே வந்து அந்த அந்த வில்லனுக்கான விஷயங்களை வந்து அழகாக சொல்லிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் பரத்ராஜ் இல்லை வந்து ரிஷப் ஷெட்டி, அவர் ரெண்டு ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட சரி, நான் சொன்னோன்னு ஒரு பொக்கே வாங்கி காஸ்டியூமர் கொடுத்துருங்க. யார் வந்து காஸ்டியூம், அந்த ஃபஸ்ட்டு அந்த நம்ம இந்தியன் மென்டாலிட்டியான அந்த மங்களகரம்ன்றாங்க இல்லையா, அதுக்கு ஏற்றாத மாதிரியான அந்த புடவையெல்லாம் செலக்ட் பண்ணி ஹீரோயினுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே கச்சதமாக சில பேரால் தான் அப்படி கச்சதமாக அப்படி அப்படியே புடவை வந்து அப்படி நிற்கும். அந்த மாதிரி காட்சிகள்லாம் அவங்க கட்டிட்டு வர சாரீலாம் அவ்வளோ சூப்பரான சாரீஸ். நிச்சயமாக இது வந்து இதுவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தேட்டர்லாம் போய் நல்லா போயிருந்தால் அது வந்து இது பெங்களூரில் வந்து இது வந்து இதுவாகிருக்கும். அதாவது என்னது, ஹீரோ படத்து ஹீரோயின் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுன்னு ஃபேமஸ் இருக்கும். அந்தளவுக்கு எல்லா காஸ்ட்யூமும் புடவை காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க பார்க்குறது ஹீரோயின் பார்க்குறதுக்கு அமலாப்பால் மாதிரி இருக்காங்க. ஃபஸ்ட்டு 2-3 ஷாட் அமலாப்பால் தான் நடிக்கிறாங்க போல நினச்சிக்கிட்டு நான். அப்புறம் பார்த்தா அவங்க வந்து அமலாப்பால் இல்லை, அந்த மாதிரியான ஒரு சாயல் அவங்களுக்கு. இத்தனையும் அவங்க வந்து அறிமுக நடிகை அப்படின்றது வந்து ஆச்சரியமாக இருக்குது. முக்கியமாக அந்த பாம்பு வெடிக்கும்பொழுது அந்த என்ன சொல்கிறது, உருண்டு போய் தண்ணியில் ஓடுற சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஓட மாதிரி ஒரு இடத்துல வருவாங்க. அந்த இடத்துல லொக்கேஷன்லாம் சான்ஸே கிடையாது. இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் சொல்கிறது லொக்கேஷன் தான். அப்புறம் அந்த அடியாட்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேனரிசம் கொடுத்து பண்ணுறதா இருக்கட்டும். முக்கியமாக அந்த மொட்டை வந்து காதை மூடிக்கிட்டு இருக்கிறப்ப நெத்தியில் சுட்டுவாங்கிற அந்த சீனு, இது மாதிரி படம் நடிகளும் அந்த விஷயம் சின்சியராக ஒருத்தர் வந்து பிரியாணி கட்டிகிட்டு இருக்கிறது வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். பிரமோத் ஷெட்டி அவர் வந்து ஹீரோயினுடைய ஹஸ்பண்டாக வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்ணிலே வந்து அந்த வில்லத்தனத்தை வந்து காட்டி மிரட்டுறாருன்னு வச்சுக்காங்களேன், அடுத்தது அவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியாமல் இருக்கிறதா அந்த கேரக்டருக்கான ஒரு வெற்றின்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு அடுத்தது அவர் என்ன செய்ய போகிறாருன்றது வந்து படம் பார்க்குற அத்தனை பேர் மண்டைய குழப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த படத்துடைய வெற்றியை நான் கருதுகிறேன். அரவிந்த் கஷ்யாப்புடைய ஒளிப்பதிவு அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்து நிறைய ஆங்கிள்ஸு ஃபென்டாஸ்டிக்கான ஆங்கிள்ஸில் வந்து படம் பிடிச்சிருந்தாங்க. முக்கியமாக அந்த திருத்திட்டு போகிற காட்சிகளாக இருக்கட்டும், மேலே டாப் ஷாட்லேருந்து எல்லாருமே டக்குன்னு பிரிஞ்சு போய் தேட போகிற அந்த ஷாட்ஸ், இது மாதிரி நிறைய ஷாட்ஸ் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.
முக்கியமாக இண்டோர் லைட்டிங் கூட நல்லா தான் இருந்தது, ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது ஷார்ட்ஸ் எல்லாமே. ஓவரால் இந்த படம் வந்து ஒரு கன்னட இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு பிளாக் ஹியூமர் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிமாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கியஸ் மாஸ்டர் கூடிய மதிப்பெண் வந்து 5-3. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம்னு ஜாக்கியஸ் மாஸ் பரிந்துரைக்கின்றது. ஓகே, வேற என்ன, இந்த வீடியோ இதுவரை பார்த்துருப்பீங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்புக்காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451, 8825899451 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.